ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ரத்தத்தை ஒரே இடத்துக்கு கொண்டுட்டு வந்து இதே மாதிரி கட்டிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஊசியை வச்சு குத்துறோம்னு சொல்லி 1, 2, 3 குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பாங்க. அச்சோ வலிக்குது, ரத்தம் ரத்தம்னு கத்திக்கிட்டு இருப்பான். சில பேர் வருத்தத்தில் இருக்கும்போது ரொம்ப கத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீயும் ரொம்பலாம் கத்தாதன்னு சொல்லுவோம். சன்னியவே பார்ப்பான், ஏன் என்ன இப்படி பார்க்குறேன்னு கேட்பாங்க. என்னோட அம்மாவும் இதே மாதிரி தான் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லுவான். உன்னோட அம்மாவும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சரியாக தான் இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு நீ ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னோட அம்மாவுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தினா கண்டிப்பாக ரிகிரெட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. டேயாங் சன்ஹியை விடாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னாச்சுன்னு கையை நீட்டவும் திரும்பிக்குவான். டேயாங் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சன்ஹிக்கு ரொம்பவே க்யூட்டாக தோணும். நின்னதுக்கப்புறம் டேயாங் சன்ஹியை பார்த்ததும் உன்னோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிடைக்குமா சொல்லிட்டு போன்னு கேட்பான். சன்ஹியை கண்டுக்காமல் போயிடுவாங்க. பேசஞ்சரோட இன்ஃபர்மேஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, கால் பண்ணி கேட்கணுமா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பான். அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஒழுங்காக வான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாரு. டூஹியோட மாடலை பார்த்துட்டு அது இந்த பொண்ணு தான், நம்ம கம்பெனியோட மாடலாக இந்த பொண்ணு, நேரில் பார்க்கும்போது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நான் ரொம்பவே லக்கி, கரெக்டான நேரத்தில் இதை பார்த்துட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் மீட் பண்ணுன்றது விதி, நான் சொல்கிறது சரிதானன்னு கேட்டுட்டு இருப்பான். அம்மா சன்ஹியோட அத்தையை எழுப்பிடுவோம். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு எழுந்திருப்பாங்க. எதுக்கு என்னோட சம்மந்தி இங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன சம்மந்தின்னு கூப்பிட்டு உனக்கு ரொம்பவே பழகிடுச்சு போல இருக்கே, எது பேசினாலும் கடைசியா சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லி முடிக்கிறியன்னு கேட்பாங்க. நான் உங்களை அப்படி கூப்பிடுறதுக்கு காரணம் நீங்க என்னோட சம்மந்தி, அதனால தானே அம்மா சொல்லுவாங்க. இன்னையில இருந்து இதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி நீ கூப்பிடணுன்ற அவசியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அம்மா கேட்பாங்க. என்னோட மருமக வெளில தூங்கிருக்கா, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற பொண்ணு வெளில தூங்கிருக்கா, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்குன்னு கேட்பாங்க. ஒருவேளை அவளுக்கு தவிர்க்க முடியாத ஏதாவது காரணம் இருக்கலாம்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படி என்ன தவிர்க்க முடியாத காரணம், கல்யாணம் ஆன பொண்ணு வெளில போய் தூங்குற அளவுக்குன்னு கத்தி கேட்பாங்க. நீங்க இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம வெளில போயிட்டு பேசலாம்னு அம்மா கூப்பிடுவாங்க. மருமக வெளில போயிட்டு தூங்கும் போது எந்த ஒரு மாமியாரும் எதை நினைச்சும் கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது, எனக்கு எதை நினைச்சும் பயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க இதே மாதிரிலாம் சீனை கிரியேட் பண்றதுக்கு காரணம் சன்னி கிடையாது, இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தின பாஸ்ட் எனக்கு தெரியும், சர்ஜரி நல்லபடியா தான் நடந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள ஏற்பட்ட பிரஷரால தான் இன்னமும் அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க. எப்ப கண்மொழிப்பாங்கன்றதை எங்களால ஷியூரா சொல்ல முடியாது, ஆனா இப்போதைக்கு நல்லா இருக்காங்க, வெயிட் பண்ணி தான் பாக்கணும்னு டாக்டர் சொல்லுவாரு. டூஹிய பாக்கும்போது அம்மாவுக்கும் சன்னிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அம்மா, சன்னியோட போன் உங்களால வெடிச்சிடும் போல இருக்கு, அவதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கால, நீங்க கால் பண்றத நிறுத்துங்கன்னு சொல்லுவான். ஏன் அவ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு அம்மா கேப்பாங்க. என்கிட்ட எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பான். எதுக்காக அவ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளுக்கு நல்ல பாடத்தை கத்து தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான்
நான் இவள்கிட்ட நிறைய முறை சொன்னால் பேர் பணம்லாம் முக்கியமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னேன்னா அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு கால் பண்ணவும் சன்ஹியை கட் பண்ணி விடுவாங்க. நீ வீட்டுக்கு போ, நான் இவ கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு அம்மா சொல்லுவாங்க. சன்ஹி வீட்டுக்கு வரவும் அத்தை குறுக்க காலை விட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் சன்ஹியை பார்த்ததும், உனக்கு என்னாச்சு, எங்கே நீ போயிருந்த, நேற்று நீ எங்கே தூங்கின, எதனால் நீ வீட்டுக்கு வரல, உன்னை நினச்சி நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பான். ஹனி என்ன மன்னிச்சிருங்க, சோறு உங்க நினச்சி நீ ரொம்பவே கவலைப்பட்டதானு சொல்லி சன்ஹி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. போது நிறுத்து, உண்மையை மட்டும் சொல்லு. இப்போ நீ பொய் சொன்னு வச்சுக்கேன், உங்கள் அம்மா மேலே கொடுத்துருக்க கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். நேற்று நைட்டு நீ எங்கே தூங்குனேன்னு கேட்பாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுன லேடியை நைட்டு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தியா, அதனால தான் நீ வீட்டுக்கு வரலையான்னு கேட்பாங்க. ஆமாம் தானு சொல்லுவாங்க. நைட்டு முழுக்க நீ உங்களை தேடி இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னோட பணம் உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கும், கொடு நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. நீ உங்களை கண்டுபிடிச்சேன்னா ஹஸ்பண்ட் கேட்கவும், இல்லை நான் அவங்கள தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி நீ உங்களை தொலைச்ச, நைட்டு முழுக்க நீ உங்களை தேடி இருக்க, அதுக்கு பதிலாக உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்க வேணாமனு ஹஸ்பண்ட் சொல்லுவான். நைட்டு முழுக்க நீ உங்களை தேடி இருக்க, ஆனால் உன்னோட பணம் உனக்கு திரும்ப கிடைக்கலையான்னு அத்தை கேட்பாங்க. அவங்க ஏற்கனவே சீலை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, அவங்களோட சொந்தக்காரவங்களோட நம்பரை நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை வச்சு எப்படியாவது நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். ஹனி இது உண்மைதான் அத்தை, நான் பணத்தை கண்டிப்பாக திரும்ப வாங்கிடுவேன், உங்களுக்கு அதுக்கு அப்புறமேட்டுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் தானேன்னு சன்ஹி கேட்பா. அம்மா போது நிறுத்துங்க, சன்ஹி நீ முதல்ல எழுந்துரு, நீ முட்டி போட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன்னோட காலு மறுத்துற போகுது. அம்மா இவ ஒன்றும் குழந்தை கிடையாது, இதே மாதிரி முட்டி போடலாம் சொல்லாதீங்க, வா போகலான்னு சொல்லி சன்ஹியை அனுப்பி விட்டுட்டு அம்மா இதோட நிறுத்துங்கன்னு சொல்லுவான். சன்ஹி பார்த்ததெல்லாம் விளக்கிட்டு இருப்பாங்க. நேற்று நைட் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அம்மா சொல்லுவாங்க. அவ என்ன பண்ணிட்டு இருந்தானே நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பான். அவ அஃபேர் வச்சிருக்கா, அவ எல்லாரையும் ஏமாத்திடலாம், ஆனா என்ன மட்டும் எப்பவுமே ஏமாத்த முடியாது. இதுக்கு முன்னாடி அவ மேக்கப் போட்டு பாத்திருக்கியான்னு அம்மா கேட்பாங்க. இல்ல, அவள்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் வாங்குற அளவுக்கு கூட காசு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மேக்கப்பே போட்டது இல்லைன்னு சொல்லுவான். இப்ப அவ ஃபவுண்டேஷன் போட்டிருக்கான்னு சொல்லுவோம், என்னது ஃபவுண்டேஷனானு ஷாக் ஆயிட்டு இருப்பான். அம்மா சோரங் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீங்க இப்ப தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிவிடுவாங்க. டூஹியோட போனுக்கு கால் வருவோம். இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறான்னு அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்ச நாள் தான் லீவ் எடுத்திருக்க, இப்போ நீ பேசுறத பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, உனக்கு அந்த அளவுக்கு அடிப்படலான்னு நினைக்கிறேன். நீ வீடு மாட்டினா என்ன அப்படியே விட்டுடலான்னு நினைக்கிறியா, நீ எங்க தங்கியிருக்கன்றதை கண்டுபிடிக்கிறது எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். டூஹியோட வீட்டுக்கு போனா அங்கே எந்த பொருளுமே இருக்காது. டூஹியோட பொருள் எல்லாத்தையும் யார் எடுத்துகிட்டு போனது, அவதான் ஹாஸ்பிட்டலில் இருக்காளே. டூஹி வீடு மாறினது அவனுக்கு எப்படி தெரியும்னு ஷாக் ஆயிட்டு போனை ஆன் பண்ணலான்ட்டு பார்ப்பாங்க. பாஸ்வேர்டு என்னன்னே தெரியாது. கூட வேலை பார்க்குற பொண்ணு ஈவின் தான் கால் பண்ணியிருப்பா. நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுக்காக நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, உன்னோட வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் புது வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இவளை வேலைக்காரி மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுவா, இப்போ என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்கா, இவளை பார்த்தாலே தொல்லையா இருக்குன்னு பொறுமையா சொல்லிட்டு ஷேர் ஹவுஸ் எப்படி இருக்கு, நீ போயிட்டு செக் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. எனது ஷேர் ஹவுஸா, அதை பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கேட்பாங்க. எனது ஷேர் ஹவுஸா, என்னோட வீடு ஷேர் ஹவுஸா மாறிடுச்சான்னு ஊஜின் கேட்பாரு. எங்களை நீங்க இங்க தங்க விட்டதுக்கு ரொம்பவே நன்றி, உங்களோட வீடு ரொம்பவே அழகா இருக்கு, இது செலிபிரிட்டியோட வீடு மாதிரி இருக்கு, ரெண்ட்டு கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இல்ல, அப்புறமா பாக்குறோம்னு சொல்லிட்டு போவாங்க. அம்மா கால் பண்ணி, உன்னோட வீட்டுல பொண்ணுங்க இருக்கிறது எப்படி இருக்கு, எக்ஸைட்மெண்ட்ல உன்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆயிட்டானே கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஊஜின் கேட்பாரு. நட்சத்திரத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானத்தை நீ முதல்ல பாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நீ அவங்க கூட தங்கி இருக்க போதே அவங்கள யாரையாவது உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு டேட் பண்ணுவா, உனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க, நான் எப்பவுமே இதுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னு ஊஜின் சொல்லுவாரு. ஒன்னு நீ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே பிளைண்ட் டேட்க்கு போயிருந்திருக்கணும், இது எதையாவது நீ பண்ணியிருந்தேன்னா நான் இப்படி பண்ணிருக்கே மாட்டேனே. நான் செலக்ட் பண்ணிருக்க பொண்ணுங்க எல்லாமே பாக்கிறதுக்கு அழகா இருப்பாங்க, அதோட நல்லா படிச்ச பொண்ணுங்க தான். இந்த நாலு பொண்ணுங்கள்ல நீ யாரை டேட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இவங்க எல்லாரையும் எனக்கு ஏற்கனவே பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. என்னது நாலு பேரா, இன்னும் வேற இருக்காங்களான்னு ஊஜின் கேப்பாரு. ஆமாப்பா, அவங்களும் இன்னைக்குதான் தங்க வராங்க, டூஹி ஈபின் ரெண்டு பேர் ஒன்னு சொல்லுவோம். என்னது டூஹியா, ஒருவேளை நம்ம ஷாக்ல இருக்கிறதால இதே மாதிரி கேக்குதோன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்திலே ஈபினும் சன்ஹியும் வருவாங்க. ஏ டூஹியோட இல்ல இல்ல என்னோட பொருள் எல்லாம் வந்துடுச்சான்னு கேப்பாங்க. ஊஜின் கண்டுக்காம நின்னுட்டு இருப்பாரு. நம்மளோட ரூம் இதுதான், வா போயிட்டு பாக்கலான்னு ஈவின் கூட்டு போவாங்க. டூஹியோட பொருள் சன்ஹி பாத்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது ஈவின்க்கு டிஃபரெண்டா இருக்கும். டூஹியோட டேப்லெட்டை பார்த்துட்டு இதுக்குள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டை போயிட்டு செக் பண்ணி பாக்கலான்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அம்மா இன்னும் லைன்ல தான் இருப்பாங்க. ஊஜின், உன்ன சுத்தி பொண்ணுங்க மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால ஒரு பையனையும் தங்கறதுக்காக வர சொல்லிருக்கேன்னு சொல்லுவாங்க. சேர்மன்ட்டே அங்க கூட்டு இருந்துட்டு இருப்பாரு. நான் எங்க தங்கணும்ன்றத முடிவெடுக்கிற முழு சுதந்திரமும் எனக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்னது, நீ எங்க தங்கணும்ன்றத முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கா, நீயே சம்பாதிச்சு ஒரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கேயே தான் நீ தங்கி ஆகணும். உஜின் கம்பெனியை காப்பாத்ததுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த, அதே மாதிரியே டேயாங் நல்லபடியா வாழ்க்கையில வரத்துக்கும் நீ தான் உதவி பண்ணணும். டேயாங் கிட்ட, டே நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு ஊஜின் கிட்ட எனக்காக இதை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போவாரு. சரிப்பா, இதோட நான் சொன்ன லிஸ்ட் முடிஞ்சு
முடிஞ்சிருச்சு, நான் உன்னோட அப்பாவை பார்க்க போறேன், நீயும் டேட் பண்ண ஆரம்பிச்சிருன்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு பக்கம் டேயாங், இன்னொரு பக்கம் சன்ஹி, ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஊஜினுக்கு செம்மையா கடுப்பாகிட்டு இருக்கும். சன்ஹி இந்த இடம் சேஃபானதானு சொல்லி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன், எனக்கு இந்த பொண்ணு தெரியும், இந்த பொண்ணு கம்பெனியோட மாடல் தானே, இந்த பொண்ணு உன்கூடிய தங்குது கடவுளே. பாரு, கெட்டது நல்லதும் ஒரே நேரத்திலே நடக்குது, என்னோட வாழ்க்கையில சந்தோஷ சோகம் ரெண்டுமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சன்ஹி கிட்ட பேசலான்ட்டு போவான். உனக்கு என்ன தெரியும் தானே, உன்னோட பேரு டூஹி, என்னோட பேரு டேயாங், பிளைட்ல என்னோட ரத்தத்தை எடுத்து என்ன கேட்பான். அம்மா நீங்க தங்கிருக்கேன்னு கேட்பாங்க. அம்மா இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் விதி தான். நம்ம திடீர்னு மீட் பண்ணோம், இப்ப நம்ம ஒரே வீட்டுல தங்க போறோம், இதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, எப்பவுமே இது நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், என்னோட அம்மா என்னோட பெர்மிஷன் இல்லாம இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோரம் கால் பண்ணவும் அட்டன் பண்றதாக ஓடிட்டு இருப்பாங்க. டூஹி நீ எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருப்பாரு. அத்த சன்னியோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒன்னா தங்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னோட அம்மாவோட ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன்னு சொல்லுவாங்க. அம்மா பாட்டி உங்களோட பொருள் எல்லாத்தையும் என்னோட ரூம்ல வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்பா சொல்லுவா. இது சங்கீதனு கேட்பாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க இங்கதான் தங்க போறீங்களான்னு சங்கி கேட்கவும், இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா தங்கலாம், ஃபுட் ட்ரக் வாங்கத்தக வச்சிருந்த பணத்தை நீ தொலைச்சிட்டில, இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பணத்தை சேர்த்தாகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீ யாரு கூட அஃபேர் வச்சிருக்கேன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கி எந்த பதிலும் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்னா தங்கலான்னு சொல்லுவாங்க. அச்சோ, நான் இதுக்கப்புறமேட்டுக்கு அத்தை கூட தங்கி ஆகணும், என்னால எப்படி இதை பண்ண முடியும், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டே டூஹியோட நம்பருக்கு கால் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா வேலை அதிகமா பார்த்ததால டூஹி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் தான் டூஹியை அட்டாக் பண்ணியிருப்பான், கண்டிப்பா அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. ஏன், நான் சொல்றது கேட்கலையா, நீ இங்க தங்கலான்னு முடிவு பண்ணது நான் கிடையாதுன்னு சொல்லுவாரு. டூஹி மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் ஏற்கனவே கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கேன், அதனால இங்க தங்கறதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன், கான்ட்ராக்டை நானும் சைன் பண்ணியிருக்கேன்னு டேங் சொல்லுவான். டூஹி தனியா தங்கறதுக்கு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இங்க தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டா போல. டூஹி நீ கவலைப்படாத, நான் அளவுக்கு இல்லைனாலுமே என்கிட்ட ஸ்டாமினா இருக்கு, அவன் யாருன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் உங்ககிட்ட தான் தங்க போறேன்னு சொல்லுவாங்க. ஊஜினுக்கு செம்மையா கடுப்பாகிட்டு இருக்கும், டேங்கும் சன்ஹிக்கும் ஹாப்பியா இருக்கும். நைட் ஊஜினோட வீட்டை கிளப் மாதிரி மாத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இந்த வீட்டோட உணர் நான் தான், இது எதையுமே நான் எப்பவுமே கேட்டதே கிடையாது, இது எல்லாத்துலயுமே கெட்ட சக்தி மட்டும்தான் இருக்கு, உடனே இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்தையுமே நான் தான் ஆர்டர் பண்ணேன், ஏற்கனவே பே பண்ணிட்டேன், பார்ட்டினா இப்படிதானே இருக்கணும்னு டேங் கேப்பான். நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க, இது மாதிரி கேம் எல்லாம் நம்ம விளையாடவே கூடாது, இது எல்லாமே நமக்கு நல்லதே கிடையாது, வீடுன்றது எப்பவுமே அமைதியா இருக்கணும், நான் சொல்றது சரிதானு கேப்பாரு. யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா இல்லையா ஏன்னு கூப்பிடுவாரு. அப்பயுமே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, செம கோமா போயிட்டு இருப்பாரு. சன்னி டூஹியோட மாடலை எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, கரெக்டா ஊஜின அடிச்சிருவாங்க, அவரு கடுப்பாகி போயிட்டு இருப்பாரு. இவரு எதுக்காக இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, இதே மாதிரி முகத்தை வச்சிருந்தா இவருக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அப்பதான் சுத்தி பாப்பாங்க. இது வீடா இல்ல கிளப்பா, ஏன் இவ்வளவு சவுண்டா இருக்கு, டூஹி வா நம்ம போகலான்ட்டு மாடலை குற்று போயிட்டு இருப்பாங்க. இது ரொம்பவே ஹெவியா இருக்கும் போல இருக்கே, எனக்கு இதை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நீ எனக்கு கிஃப்டா கொடுக்கறியா, நானும் உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சன்னி சொல்றத காதல வாங்காம மாடல் எடுத்துட்டு வந்து ரம் ஜின் வொட்கா எல்லாமே இருக்கு, உனக்கு எது பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே நீ குடிக்கலாம், வெறும் ஆல்கஹால் மட்டும் நீ குடிச்சின்னா உனக்கு வயிறு வலி வரும், அதனால நான் ஹேங் ஓவருக்காகவும் ட்ரிங்க் வச்சிருக்கேன், அதோட கூலர் கூட வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இது எல்லாமே ஆல்கஹாலா, எதுக்காக நீ இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சன்னியை கேட்பாங்க. நான் ரூமர் கேள்விப்பட்டேன், உனக்கு நிறைய ட்ரிங்க் பண்றதும் டான்ஸ் பண்றதும் ரொம்பவே பிடிக்கும்னு. வெயிட் பண்ணு, என்ன மன்னிச்சிரு, உனக்கு இந்த ட்ரிங்க் எதுவுமே பிடிக்கலையா, உனக்கு வேற எந்த ஆல்கஹால் பிடிக்கும்னு சொல்லு, ரைஸ் ஒயின் வேற ஏதாவது உனக்கு பிடிக்குமான்னு கேட்பான். மிஸ்டர் ஓட்டேயாங், எதுக்காக நீங்க இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாம க்ளோஸ் கூட கிடையாதே, ஒருவேளை நீ நினைச்சிருக்கலாம் நம்ம ஃபிளைட்ல மீட் பண்ணதால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, ஆனா இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ட்ரிங்க் பண்றது பார்ட்டி பண்றது கிளப்புக்கு போறது எதுவுமே பிடிக்காது, எனக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டூஹியோட மாடலை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இவங்களுக்கு ட்ரிங்க் பண்றதும் பார்ட்டி பண்றதும் தான் பிடிக்குன்னு சொன்னாங்க, ஆனா இது எதுவுமே பிடிக்காதுன்னு இந்த பிள்ளை சொல்லிட்டு ஓ விட்டு பிடிக்கிறதுக்கு இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னோட இதய தொடுப்பே இந்த பொண்ணால ஃபாஸ்ட் ஆயிடும் போல இருக்குன்னு சொல்லுவான். எனது டூஹிக்கு ஆல்கஹாலும் கிளப்பிங்கும் பிடிக்குமா, எதுக்காக இவன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இது மாதிரிலாம் பண்ணா என்னோட சிஸ்டருக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், இவன் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் ரொம்பவே அழகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டூஹியோட நம்பருக்கு ஒருத்தன் கால் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வரும், என்ன நடந்தாலும் சரி நான் அவனை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு டூஹியோட போன் எடுத்து பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்பான்ட்டு தெரியலையே, ஒருவேளை எங்களோட பர்த்டே டேட்டா போட்டிருப்பாளோன்னு போட்டு பார்ப்பாங்க, ராங்னு வரும். ஒருவேளை சோசியல் செக்யூரிட்டி நம்பர்ல உள்ள கடைசி 6 நம்பரா இருக்குமோன்னு போட்டு பார்ப்பாங்க, அப்பயுமே ஓப்பன் ஆகாது. அம்மாவோட பர்த்டே டேட்டையும் போடல, வேற என்ன பாஸ்வேர்டா போட்டிருப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னமோ நாளைக்குன்ற நாள் இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு நல்லா வீணாக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்து லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. என்னாச்சு லைட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பவர் பட்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு
டேயாங் சொல்லுவான். எட்டையாங், நீ நகர்ந்தீரா நான் உன்னை சுற்றுவேன்னு சொல்லுவாரு, நான் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன்னு டேயாங் சொல்லுவான். முச்சின்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாரு, லேசர் லைட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த வீடு மொத்தமும் ஹைடெக் செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இந்த சிஸ்டம் ஷூட் பண்றதுக்கு டிசைன் பண்ணியிருக்கு. லேசர் லைட்ஸை நீங்க தொட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் வரும். இந்த வீட்டோட ஓனர் என்னால மட்டும்தான் இதை டிசேபிள் பண்ண முடியும்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஓவரா இருக்கு, இவரோட பர்சனாலிட்டி சரியில்லைன்னு சன்ஹி சொல்லவும் லேசர் லைட்டை ஆஃப் பண்ணி விடுவாரு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு டேயாங் கேட்பான். இதைதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணி விடுவாரு. செடிக்கும் நேரம் லைட் எரியும். இதை பார்த்து நீங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு கெஸ்டையும் வீட்டுக்குள்ள விட்டதே கிடையாது. ரொம்பவே அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஹெப்பாட்டிகாஸ் டெஃபோடில் செடி கூட இங்க வளருது. இந்த இடம் கோயில்னு நினைக்கிற அளவுக்கு அதெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பருந்து கூட இங்க கூடு கட்டி இருக்குன்னு லைட் ஆன் பண்ணி காட்டுவாரு. முட்டையை எடுத்து பார்த்து உண்மையான கேட்டுட்டு இருப்பாங்க. அது உண்மையான முட்டை ஒழுங்கா கீழே வச்சிரு. இப்ப இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. இந்த வீட்டை ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எப்பவுமே நான் உங்க கூட வாழவே மாட்டேன். இந்த தேவையில்லாத மிஷின் எல்லாத்தையுமே என்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போங்க. ஒருவேளை உங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வேற சாய்ஸே கிடையாது. நான் அமைதியா வாழணும். தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டாங்க. எப்பவுமே என்னோட வீட்டை ஷேர் பண்ற ஐடியா எனக்கு கிடையாதுன்னு சொல்லுவாரு. சன்னி அவர்கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு கியூரியாசிட்டி இல்லவே இல்லை. சட்டப்படி இது தப்பாச்சு. நீங்க பிரசிடண்டா இருந்தாலும் கான்ட்ராக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சன்னி சொல்லுவாங்க. ஆமா, இவங்க சொல்றது சரிதானே, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த வீடு கோயில் மாதிரியா? கோவில்ல துறவிகளுக்கு இருக்க பிடிக்கலன்னா அவங்க கூட வெளில போயிடுவாங்க. உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணா வெளில போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க சொல்றது சரிதான், நீ இந்த வீட்டை விட்டு போனேட்டேங்க சொல்லிட்டு இருப்பான். பருந்துகளை உங்க கூட எடுத்துட்டு போங்க, அமைதியான இடத்துல வாழ்ந்துகிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முஜினுக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். சன்கி கிட்ட இருந்து ரிமோட்ட வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் டூகி டூகின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. உஜினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கோவம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும். இப்பதான் சன்கி ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா போன் ஆன் ஆகலன்னு யோசிச்சுக்கிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூகி அட்டாக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சன்கி என்ன பிளான் பண்றாங்கன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.